ப்ரோ, நான் வந்து காதல் சொல்ல வந்து எனக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயனே ரெஃபர் பண்ணேன் ப்ரோ. அப்போ இதை வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னு மக்கள், அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதையும் பார்த்தாங்கன்னா அதை விட அசிங்கம், இட்ஸ் அ சீப்பஸ்ட் திங், நம்மளே நம்மளை அசிங்கம் பார்த்திங்கன்னா கோ அண்ட் டூ தேட் அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி இன்னொரு ஓப்பனிங், இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க. யூடியூப்பாக நம்ம சின்ன சின்னதாக ஆரம்பித்தா அது எத்தனை பேர், ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிற நாளைக்கு ஒரு வேலைக்கு எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து வரவன், அவங்க எல்லாமே தமிழ் கம்யூனிட்டிக்கே இது வந்து ஒரு தப்பான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ரெக்டார் பேட்டி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அவங்க விஜய் சாம், நீங்கள் கூட இருக்கிற செலிபிரிட்டி யாருன்னா யுதன் பாலாஜி. அப்படி சொன்னால் யாருக்கும் ஞாபகம் வரேன், 90s கிட்ஸோட பவர்ஃபுல் ஹேண்டில் மேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜோ வந்துருக்காரு. தேங்க்ஸுங்க, நல்ல இன்ட்ரோடக்ஷன். இப்பவும் பிரதர் நீ உங்களுக்கே தெரியும், போனவனா நினைச்சுக்கோங்களேன், யாரை பார்த்தாலும் பிரதர் நீங்க ஜோ தானே, கடற்காலம் காணுங்க ஜோ தானே, அதுதான் பிரதர் ஞாபகம். ஏன்னா அப்படி ஒரு ஐடென்டிஃபைக்கல் மார்க்காக இருக்காது. வெப்சீரிஸ் வரைக்கும் வந்துட்டீங்க, வெப்சீரிஸ் பற்றி சொல்லுங்க. எஸ், வெள்ளராஜா வந்து ஒரு புது முயற்சி, ஏன்னா வந்து நம்ம தமிழ் வெப்சீரிஸ் நிறையா வந்திருக்கு, பட் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி நம்ம ஹிந்தியில் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறது இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, டேலண்டட் பீப்புளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நடிக்கணும்னு ஆரம்பித்த காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இன்னும் நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க, அவங்களும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மியூசிக் ரிலீஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்க, பட் அவங்களுக்குலாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சீரீஸ், டிவி சீரீஸ், டிஜிட்டல் சீரீஸ் வர ஆரம்பித்தது அப்படின்னா கிட்டத்தட்ட மூவியில் கிடைக்கிற சேம் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஃபேம் எல்லாமே அவங்களுக்கும் ஸ்பேர் ஆகும், அண்ட் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது ஒரு இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். என்னதான் நம்ம முன்னாடியே தமிழ் வெப்சீரிஸ்லாம் பார்த்து பண்ணியிருந்தாலுமே ஒரு பிராண்ட் மூலியமாக வரும்போது இது இன்னும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து நாங்கள்லாம் மூவிஸ்லேருந்து இதுக்குள்ளே வந்தது ஏன்னா இது எந்த வகையிலுமே தப்பாக போகாத, நீ இது இது வந்து பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு விஷயன்றதுனால தான் உள்ளே இருந்தது. ப்ரைவசின்றது வந்து ரொம்ப பயங்கரமாக வைரலாக வந்துட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சீரியஸ், பட் வந்து தமிழ் ஆக்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி ப்ரோ பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க உங்களுக்கு? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி இது இது வந்து பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். லைக் யூஸ்வலாக மூவிஸ் ரிலீஸ் ஆனால் எல்லாருமே அது தப்புன்னுட்டு சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து புறக்கணிப்பாங்க, பட் நான் இது அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு தமிழ் கம்யூனிட்டிக்கே இது வந்து ஒரு தப்பான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சரி, இப்போ இது இது அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு பர்சன் கூட ஆக்டர்ஸ்க்கு பாதிப்பு வராது எந்த வகையிலுமே, ஒரு ப்ரொடியூசருக்கு தான் மாதிரி. ஆனால் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடியூசர் வந்து அமேசான், ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி உள்ளே வராங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி உள்ளே வரும்போது பைரசி நாம் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறதாவது நம்ம பீப்புள் தான், நாமளே க்ரியேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, நான் ஒரு ஒரு தமிழ் கம்யூனிட்டின்னு ஒன்றுத்துக்குள்ளே, ஏன்னா ஹிந்தியில் ஆல்ரெடி வந்திருக்காங்க, அங்கே இது நடக்கலை, தெலுங்குல வந்திருக்காங்க நடக்கலை, தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நடக்குது அப்படின்னா குளோபலாக இதோட டாக் போகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து சினிமான்னு தேவையில்ல, ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு வேலைக்கு எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து வரவன், அவங்க எல்லாமே பைரேட்டட் பீப்புள் ஏன்ட்டு ஒரு ஒரு முத்திரை குத்துற அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாச்சுன்னா அசிங்கம் நமக்கு தான். நீ ஒன்றும் பைரசி கிரியேட் பண்ணுற, நீங்கள் ஒன்றும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரரோ ஜெர்மன் நாட்டுக்காரரோ கிடையாது, நம்ம ஆளுங்க தான் ஆப்வியஸாக. அப்படி நம்மளே நம்மளோட அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் அசிங்கப்படுத்தினா அது கிட்டத்தட்ட, லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மூவிஸ் பண்ண இது ஒரு வெளிநாட்டுக்காரன் உள்ளே வரும்போது நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கம் ஆக்சுவலி. இதனால் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு வரப்போகிற யங்ஸ்டர்ஸுக்கு டேலண்டட் பீப்புளோட லைஃபே அழிக்கிறீங்க நீங்கள். இது ஏன்னா இப்போது அமேசான் வரேன், சப்போஸ் இது ஹிட் ஆச்சுன்னா ஆகும், இன்னும் ஒரு நாலு இது ஓப்பன் பண்ணுவோம், எக்கச்சக்க பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வாட் இஃப் இது சப்போஸ் அவன் அப்செட் ஆகிட்டு வெளில போயிட்டான் அப்படின்னா, இது மாதிரி இன்னொரு ஓப்பனிங், இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க. யூடியூப்பாக நம்ம சின்ன சின்னதாக ஆரம்பித்தா அது எத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும், அது எத்தனை பேர் பார்க்க முடியும், ரெவன்யூ வந்தால் தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும்.
ஸோ நிறைய இதுக்குள்ள பெரிய பாலிடிக்ஸே இருக்குது. இவங்க பண்ணுற ஒரு விஷயத்தினால நம்ம குளோபலாக எல்லா வகையிலையுமே நமக்கான இவ்வளோ நாள் கிடைச்ச அங்கீகாரத்தை அழிக்கிற மாதிரியான செயல் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து சினிமாக்காரனுக்கு மட்டுமே பேசலை, ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமே நாளைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு டெக்னீஷியனாக ஒரு கேமராமேனே வந்துட்டு ஒரு பாலிவுட்டில் சான்ஸ் கிடைக்குதுன்னு வைங்க, நம்மளதுலேருந்து அது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த கேமராமேன் அங்கே எப்படி பார்ப்பாங்க, ஓ நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரினாலும் யோர் பைரேட்டட், நீங்களே வந்து பைரேசி கொடுத்துருவீங்கன்ட்டு நம்ம கேவலமாக பார்க்க சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. அவன் வந்திருக்கான், அவனுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு வச்சிங்கன்ட்டு எல்லா வகையிலுமே. இது மட்டும் இல்லை, ஜாப் பண்ணுறவங்களுக்கு கூட இதே நிலம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது, ட்ரஸ்ட்டே இருக்காது. லைக் சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, அந்த கண்ட்ரீஸில் சில ஏரியாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவங்க எல்லாமே ஹேக்கர்ஸாக இருப்பாங்க. அவங்க எங்கே ஜென்யூனாகவும் ஜாப் கிடைக்கும், அவங்க ஜென்யூனாக இருந்தாலுமே ஜாப் கிடைக்காது. ஏன்னா அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னும் போது உன்னை மட்டும் நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியுன்ற கேள்வி தான். லிட்டரலாக இதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும் அந்த இடத்துலையுமே. ஸோ இது வந்து எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, டோட்டல் நம்மளோட கம்யூனிட்டிக்கே ஒரு பாதிப்பு. இதை வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னு மக்கள் அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதையும் பார்த்தாங்கன்னா அதை விட அசிங்கம், இட்ஸ் அ சீப்பஸ்ட் திங், நம்மளே நம்மளை அசிங்கம் பார்த்திங்கன்னா கோ அண்ட் டூ தேட் அப்படின்னு தான் சொல்லணும். பாபி சிம்மா சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, அந்த கேமராமேனை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. மாதேஷ் பிரதர் தான் கேமரா பண்ணியிருந்தாப்புல. மாதேஷ் பிரதர் வந்து இது எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் சொல்லவே முடியாது. லைக் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் சொல்ல முடியாது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி நீங்கள் மேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விஷுவல்லாம் மிரட்டிகிட்டு இருப்பார், ரொம்ப நல்லா பண்ணாப்புல. ஆக்சுவலி இது வந்து வெப்சீரிஸ் மாதிரியே பண்ணலங்க, லிட்டரலாக படம் பட்ஜெட்டுக்கு படமாகவே தான் எடுத்தது இது ஃபுல்லாகவே. அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, அவ்வளோ லைட்டிங்கு எல்லாமே, கிட்டத்தட்ட அத்தனை கேரவேன் நிற்கும் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும். நீங்கள் ஒரு வெப்சீரிஸில் கூட ஒரு கேரவேன் பார்க்குறது கஷ்டம், உங்களால் பட்ஜெட் ஸ்பேர் பண்ண முடியாது, ரிட்டர்ன் எடுக்க முடியாது. இது வந்து படம் மாதிரி அவ்வளோவும் பண்ணாங்க, எல்லா செலவுமே பண்ணாங்க. எத்தனை கேமரா கிட்டாலும் கேமரா கொடுக்குறது, லென்ஸு எல்லாமே வந்தது. ஏன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணதும் கரெக்டாக பண்ணாங்க. டெக்னிக்ஸ் சில அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது, நம்ம நிறைய இறக்குவோம், ஆனால் கடைசியில் பார்த்தா இதுக்கேண்டா இவ்வளோ பண்ணிங்கன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது, என்ன தேவையோ அதுக்கான விஷயத்தை எடுத்து அதை எப்படி குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்க. டைரக்டரும் லைக் கேமராமேனும் அவங்க அந்த டீம் அப் பண்ணி, எடிட்டர் இவங்கெல்லாம் ஒரு கேங்காகவே இருப்பாங்க, ஸ்பாட்லேயே இருப்பாங்க, எடிட்டர் கூட ஸ்பாட்லேயே இருப்பார். ஸோ எல்லாருமே ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி இதுதான் வேணும், இது தேவையில்லாமல் எடுக்கிறீங்க, இது தேவையில்லை கேட்டுருவாங்க, முன்னாடியே கேட்டுருவாங்க எடிட்டருக்கு, நாங்கள் இது பண்ண போகிறோம், இதில் உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் தேவைப்படுமா, எக்ஸ்ட்ராவாக இது ஒன்று கிடச்சிருக்கு பண்ணலாமா, அது இது தேவையில்லை, ஃபுட்டேஜ் வேஸ்ட் பண்ணுவேன்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண முடியாது, சரி சார் இது எடுத்து வச்சுங்க, இந்த ஃபுட்டேஜ்லாம் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியாக ஃபுல் டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக இதுதான் எடுக்க போகிறோம், அதுக்கு என்ன தேவை அந்த மாதிரி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா லைக் இந்த மாதிரி ஒரு காம்போவில் நான் இருந்தது பாபி சிம்மா சாரோட சரி, இதை கால்யாணனோட சரி, இவங்களோட காம்போஸ்லாம் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து பெரிய பெரிய டீம், லைக் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே இருப்பாங்க, அத்தனை பேர். ஸோ ஆக்சுவலி செம்ம ஃபன்னாக இருக்கும், ஒரு ஒர்க் மாதிரியே இருக்காது. அப்போ ஒர்க் சீரியஸாக நடந்தாலும் ஃபன் தான் நல்லாயிருக்கும், எல்லாருமே பேசிட்டு கலாய்ச்சிட்டு சிரிச்சுட்டு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பாபி சிம்மா சார் உங்களை பார்த்த உடனே கலாச்சாரம், ஓ எனக்கு பாபி சிம்மா தானே முன்னாடி நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தோம். ரொம்ப நாளாக நாங்களும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுன்ட்டு. பட் இந்த ப்ராஜெக்ட் நான் கமிட் ஆகும்போது ரெண்டு பேருமே தெரியாது, நான் கமிட்டும் போது அவர் இருக்காருன்னு தெரியாது. அவர் ஏன்னா நான் என்னை பேசினதுக்கு அப்புறம் தான் பாபி சிம்மா சார்கிட்ட போய் கதையை சொல்கிறாங்க, எனக்கு அவர் தான் பண்ண போகிறாருன்னு தெரியாது. பட் ஐடியா அவர் பண்ணால் பண்ணலாம், இன்னும் ரெண்டு பேர் அவர் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க டைரஸ். பட் அவர் கன்ஃபார்ம் ஆகிட்டாருன்றது ஷூட் போகும்போது தான் எனக்கு தெரியுது. ஷூட் பண்ணணும் அவர் தான் அப்படின்னா பயங்கர ஹாப்பி, அவருக்கும் நான் தான் ஏன்னா அங்கே பார்த்தா ஏ பழைய அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டாப்ல எங்கள் ரெண்டு பேரும். பட் அவருக்கு ஒன்று இருந்தது, இந்த கணக்கணக்கு கலைஞர்களே பார்த்ததுனால அவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகிட்டு ஒன்று பண்ணணும்டா பண்ணணும்டான்னு சொல்லுவார். இவனை பண்ணும்போது எப்படா நீ நீ இதுதான் நல்ல சான்ஸு நீ பண்ணிவிட்டு இருக்கீங்க. பட் அவர் ஜென்யூனாக வந்து என்னை பாராட்டிட்டு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இஸ் பீங் வெரி ஜென்யூன் சம ஆக்டர், அதில் நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்
இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் அதை பார்க்கும் போது எப்படி அந்த சூது காமெடி பார்த்தீங்களா, எல்லாம் சுற்றி சுற்றி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ பாபி சிம்ஹா சார் தான் மெயின் கேரக்டர், நீங்கள் என்ன மாதிரி ரோல் அதில் ஆக்சுவலி? என்னோடது வந்து ஒரு சின்ன ரோல் தான் ப்ரோ, லைக் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். இந்த ஸ்டோரி வந்து பாபி சிம்ஹாவை சுற்றி தான் ஆகிறோம். மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான். சப்போர்ட்டிங் ஈச் ஒன் ஹேஸ் தர் ஓன் ஸ்டோரி, எல்லாருமே தனித்தனி ஸ்டோரிஸ் இருக்கும், பட் எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இதில் ட்ராவல் ஆகும் படம் ஃபுல்லாக. நீங்கள் சொன்னது கரெக்ட், சுருங்கம் மாதிரி அது அதில் எப்படி எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ எல்லாருக்குமான ஸ்டோரி, அதேமாதிரி இதுலேயும் வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு செம்ம இம்பார்ட்டன்ஸான ரோல் அண்ட் ஸ்டோரி பேக்ரவுண்டு செம்ம டெப்த்தாக இருக்கும். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் காயத்ரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக போராடுற மாதிரி, அது நிறைய நம்மளோட ரிலேட் பண்ணுற மாதிரி சில இருப்போம். இப்போது காளிவங்கட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பார். ஸோ எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், அண்ட் அந்த ஸ்டோரி எல்லாமே இன்டென்ஸாக இருக்கும். சிலது இருக்கும் லைக் என்டர்டெயின்மெண்ட்டு தான் சிலது இருக்கும். கோயம்புத்தூர் பேக்ரவுண்ட்லேருந்து வரா மாதிரி ரெண்டு பேர், நம்ம ஜில்ஜங் ஜக்கில் பண்ண சரத் சாரும் அருவியில் பண்ண பாலாவும் அந்த குட்டி பையன் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் ஸ்லாங், ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி கோயம்புத்தூர் ஸ்லாங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். லைக் நம்ம சத்யராஜர் அப்பல் அந்த பீரியட்லலாம் நம்ம பார்த்துருப்போம். இது இவங்க ரெண்டு பேரும் அந்த காமெடியில் அதை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ நீங்க இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு புரியும், கிட்டத்தட்ட ஒரு பல கலவைகள் சேர்ந்து அதை ஒரே ஃப்ரேம்குள்ள பார்க்கும் போது நமக்கு ஆக்சுவலி என்தூமா இருக்கும். நீங்க ட்ரைலர்ல பார்த்ததே தான் ஆக்சுவலி, ட்ரைலர்ல நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான் ஃபுல் சீரீஸ்ல டிராவல் ஆகும். நீங்க பெருசா வந்து மற்ற படத்துல காணும் ட்ரைலர்ல ஒன்று இருக்கும், அங்க ஒண்ணு இல்லை, நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான் கதை. ஆக்சுவலி கதையே ட்ரைலர்ல சொல்லிட்டாச்சு, அதை நீங்கள் செய்ய அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிங்க. ட்ரெயின்ல ஃபுல் கதை இருக்குது, அந்த கதை தான் சீரீஸ் உள்ள இருக்கும். அதை தவிர வேறு எந்த கதையும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் சர்ப்ரைசிங் ஸ்டோரிஸ் டெவலப் ஆகிருக்கும் உள்ளே, சொல்லாதது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ஆனால் இதை தவிர வேறு கதை எதுவும் இருக்காது. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பாருங்கள். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பிரதர்? வெப் சீரீஸ்லேயே வெப் சீரீஸ் வந்தாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் பிரதர், படம் வந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், லீட் ரோல்ஸ் வந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கிறேன், இல்லை கேரக்டர் ரோல்ஸ் வந்தாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு வந்து ஐம் அன் ஆர்டிஸ்ட், ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் மெனி திங்ஸ். எனக்கு வில்லன் மாதிரி ரோல் வந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கிறேன், இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ், ஒரு சைக்காட்டிக்காக இல்லை சேடிஸ்டாக இல்லை ஒரு இல்னஸோடு இருக்கிற மாதிரி, இவ்வளோ எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசை. ஐம் ஓப்பன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரோல் ஆக்சுவலி, எனி கைண்ட் ஆஃப் மீடியம் லைக் மூவிஸ் ஆர் வெப் சீரீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனி திங் ஐம் ரெடி டு டூ இட். ஸ்கிரிப்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ரோல் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், நான் எப்பயுமே அதை பார்ப்பேன். என்னோடய டைமிங் முக்கியமே, ஒரு படம் ஃபுல்லாக 10 நிமிஷம் நான் வந்தாலும் போதும், அந்த ரோலோட குவாலிட்டி ஷுட் பி மச் என்ன சொல்கிறது ஒர்த்தாக இருக்கணும். அவ்வளோ அந்த 10 நிமிஷம் போதும் எனக்கு, அந்த நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த 10 நிமிஷம் ஒர்த்தாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நான் பண்ணுவேன். அதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணாலும் அதுதான் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி விஜய் டிவிலேருந்து ஃபஸ்ட்டு சந்தானம் சார் தான் என்ன நிறைய பாடம் கத்திருக்கேன் போது ஐயோலாம் நான் உட்காந்ததே இல்லை பிரதர் என்றைக்குமே, அது மட்டும் நான் செய்யவே மாட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க பயங்கரமாக எப்போ சார், நான் சில பேர்லாம் 1 இயர் ட்ரை பண்ணுவேன், 1 இயரில் எங்கிட்ட சொன்னேன் நான் பயங்கர கடுப்பாக இருக்கேன்னு பசங்க விட்டுருப்பேன். நான் இப்போ வந்து அதான் சொல்லுவேன், நீ இப்போயே நீ குவிட் பண்ணிட்டேன்னா சப்போஸ் யோசிச்சு பேர், உனக்கு 1 இயரில் கிடச்சிருது, 10 வருஷம் 20 வருஷம் போகிறேன், டப்புன்னு ஒரு ஃபெயிலியரை பார்க்குறேன், உன்னால 5 வருஷத்துக்கு எழுந்திரிக்கவே முடியல, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவேன், அதுக்கு நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்டா, அப்போ தான் நான் அனுப்புவேன். இதை தான் எனக்கு நான் வந்து நான் அடிப்படும் போதே எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கிறது. எனக்கு வந்து அப்படியே மீறி நானும் ஹியூமன் தான், எனக்கும் எமோஷன் நான் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆவேன். அப்போ எனக்கு பிரதர், என்னோட பிரதரும் எங்கள் அம்மாவும் பயங்கரமாக எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்ககிட்டந்தான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் எனக்கு பயங்கரமாக வந்தது. என் அண்ணன் எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க,
நான் ஏதாவது ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், இல்லை ஃப்ரெண்டப் ஆகிட்டேன், கிடைக்கல வைக்கல அப்படின்னும் போது அவங்க எனக்கு எப்பவுமே இந்த ஐடியா அவங்க தான் சொன்னது, நீ எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு பழகணும், உனக்கு ஒன்று கிடைக்கணும்னா அதோடய தகுதிக்கு நீ உயரணும், உன் தகுதி எப்போ கிடைக்கணும்னா அதோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீ ஃபேஸ் பண்ணி அதுக்கு நீ ரெடி ஆனால் தான் உன் கைக்கு அது வந்து சேரும். ஸோ நீ அது பழகுறேன்னு நினச்சிக்கோ, அதை வந்து டவுன்ஸாக பார்க்காத, நீ அதுக்கு ரெடி ஆகுறேன்னு நினச்சிக்கோ. அப்படி இப்போ லைஃப்பில் எல்லாத்தையுமே அப்படி இப்போ நாட் ஓன்லி ஆப்பர்ச்சுனிட்டி, உன் லைஃப்லேயே ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆகுதுன்னா கூட அதை நீ அப்படி பார்க்க ஆரம்பி எல்லாமே மாறும். ஸோ எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா இன்னும் நம்ம அதுக்கு தயாராகலை. நடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், பட் அந்த நடித்ததுக்கப்புறம் வர வெற்றியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுதா அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், நமக்கே ஒரு தயக்கம் இருக்கும். ஓய்யா சப்போஸ் நீங்கள் இப்போ திடீர்னு வந்து ஒரு தளபதி ரேஞ்சுக்கு வந்துட்டு ஹிட் ஆகிட்டால் உடனே நமக்கு எல்லாமே பவர் வந்துடுமா, அவர் மாதிரி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ அதுக்கு நம்ம இன்னும் தயாராகலை, அப்போ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கு கற்றுக்கணும். இந்த பக்குவம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வரதை நம்மளே ஃபேஸ் பண்ணிடுவோம். நடுவில் நீங்கள் எந்த இடத்துல ஆடிஷன் போனாலும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணாங்க, கால் பண்ணி சொல்கிறப்பா அப்படி சொல்லுவாங்க. உங்களை அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துருக்கும், நடக்கவே முடியாத விஷயம். ஐயோ இதை நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், இப்படி சொதப்பிட்டாங்க. இல்லை பிரதர், நான் எதையும் நம்பவே மாட்டேன் பிரதர். என்கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா, கடமை இசை பலனை எதிர்பார்க்காது. அதுதான் நான் போய் எல்லா இடத்துலையும் என்னோடய ஆடிஷன் கொடுப்பேன், நான் யார் யாரை மீட் பண்ணணுமோ எல்லாரையுமே மீட் பண்ணிட்டு வந்துடுவேன், எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அவங்க கால் பண்ணாங்கன்னா எக்ஸைட் ஆவேன், எக்ஸைட் ஆவேன். கால் பண்ணாங்கன்னா பண்ணலைன்னா அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, என் லைஃப்பில் எப்பயுமே பிரச்சனைங்க வந்தால் அந்த பிரச்சனைக்குள்ளேயே நான் யோசிக்க மாட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன சொல்யூஷன் இருக்குன்றதை நான் பார்ப்பேன். பிரச்சனை ஆயிடுச்சா, ஓகே ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், அதை நான் பார்ப்பேன். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் அங்கே ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணாமல் இருந்துட்டால் தப்பு, கிடைக்காதோன்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் தப்பு. ஒன்று இருக்குது போ, கிவ்வஷம். இந்த வெப்சீரிஸே அப்படி தான் நடந்தது. நான் ஒரு செகண்ட் லைக் ஒன் ஒரு பத்து நிமிஷம் டிலே பண்ணியிருந்தாலும் எனக்கு பற்றி வேறு யாராவது அதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. கேட்டேன் என்னோடய நகரம் எடிட்டர் ஸ்ரேஸ்னு, அசிஸ்டன்ட் எடிட்டர் ஸ்ரேஸ்ன்ட்டு, அவர் தான் வந்து விஜய் ஆண்டனி சார் படத்துக்கெல்லாம் எடிட்டராக பண்ணப்பல. அவர் அவர்கிட்ட நான் கேட்டுமா, அவர் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி ட்ரீம் வாரியர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி இருக்கான் ரோல் அப்படின்னு, இப்படி நான் உடனே ட்ரை பண்ணுற கான்டாக்ட் வாங்கி கொடுங்க. நான் தான் ப்ரெஸ் பண்ணுவேன் கேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா ஃபஸ்ட்டே ஐடியாவே இல்லை, ஏன்னா நம்ம மைண்டே இருக்கு. அதுக்கப்புறம் சொன்னேன், ஓ ஏன் அவரு கூட நல்லாயிருக்கும், பட் அவர் எப்படி இருக்காருங்க சொன்னேன், மீட் மட்டும் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி சொல்லுங்கள். என்னை பார்த்தேன்னா ஒரு சாக்கம், என்ன ப்ரோ நீங்கள் ஜோவாரி இப்படியே வந்து நிற்கிறீங்க, தாடி வீடு முடிவில் வச்சுட்டு போயிருந்தேன், என்ன கொஞ்சம் முடியும், அப்போ என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க, என்ன ரோல் எதிர்பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்குது நான் சொல்கிறது கிடச்சி. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இப்போ யோசிச்சு பாருங்க, நான் உட்காந்துட்டேன் ட்ரீம் வாரியர்ஸா அவங்களாம் நம்மளை எங்கே கூப்பிட போகிறாங்க, பெரிய ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் நம்மளாம் இங்கே இருக்க போகிறோம், நான் உட்காந்துங்கன்னா உட்காந்துக்கிட்டே தான் இருந்திருப்பேன். நடக்குதோ இல்லையோ போய் மூஞ்ச காட்டுக்கு வருவோம், அவங்க எடுத்தாங்கன்னா நமக்கு லக்கு, எடுக்கலையா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு போயிட்டு அதை அது நடந்துருச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது மாதிரி தான் நம்ம ஆக்சுவலி ட்ரை பண்ணுவோம். நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, கால் பண்ணும்போது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். கால் பண்ணலையா சரி நம்ம ஒன்று குத்துட்டோம், இதுமாரி அடுத்து பற்றி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய, நான் பண்ண வேறு தான் இதுதான். நான் வந்து ஒரு 1000 ட்ரை பண்ணுவேன் ஒன்று கிளிக் ஆகும், ஒரு 10,000 ட்ரை பண்ணுவேன் ஒன்று கிளிக் ஆகும். அப்படிதான் ஆக்சுவலி தெய்வம் எல்லாமே கேட்பாங்க, ஏன் இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கிட்டே, ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. சூப்பர், ஓகேங்க. நான் உண்மையை சொல்கிறேன், மற்றவங்க மாதிரி என்னென்ன நான் பண்ணிக்கிட்டேன், ஏன் இந்த சீனு உண்மை அதுதான், நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது கிடச்சிருக்கு, இப்போ நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், எது கிடைக்குதோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். லைக் நம்மளே நெகட்டிவ் வைப்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதும் லைக் மேனிஃபெஸ்ட் பண்ணோம். எனக்கு சொல்லி கொடுத்தது தான், நம்ம என்ன நினச்சி ரொம்ப ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் நிறையா நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெகட்டிவாக நமக்கு பிரச்சனைகள் வரும், மோஸ்ட்டாக நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக நமக்கு ரிசல்ட் வரும். காதல் சொல்ல வந்தேன், அதுக்கப்புறம் மீட் பண்ணிருக்கேன்,
நான் ஓகே பண்ணுவேன், நான் ரீதலை ஓகே 90% நான் ஓகே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் படமாக ஆறதுக்கான உங்களுக்கு தெரியும் இந்த சினிமாவோட ரியாலிட்டி, அந்த டைரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணுவோம், ப்ரொடியூசர் ஓகே பண்ணும், ப்ரொடியூசர் ஓகே பண்ணி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் போயிட்டு நம்மளை மாற்றி விட்டுருவாங்க, வேறு ஹீரோவை போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் வேணும், இதை விட பெரிய மார்க்கெட் வேணும் அப்படின்ட்டு வேறு ஹீரோ சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் அண்ட் ஃப்ளாஸ், அதனால அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே இல்லை, அதில் செலக்ட் பண்ணது இந்த இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸும் நான் வெளில வந்தது, நகர்வலம், மெய்யழகி, அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளில வந்ததுக்கு காரணமும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணது தான். ஓகே, இந்த 600 ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், படமாக்கப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் நான். இப்போ 4000 காஸ்ட் பண்ணிட்டேன், எவ்வளோ நான் பார்த்துட்டேன் படமாக, அதெல்லாம் படமாக எடுக்கப்பட்டேன். இப்போ எனக்கு வேலை என்னன்றீங்க, தினமும் நான் வந்துட்டு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்ணி கதை சொல்லணும்னு வருவாங்க. நீ தான் என் வேலையை உட்காந்து கதை கேட்கணும், இல்லை ப்ரொடியூசர் கூப்பிடுவாங்க, யாராவது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு சார் நீங்கள் வாங்க இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்காங்க ஸ்டோரி கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவோம். ஸோ தினமும் என் வேலையை அட்லீஸ்ட் ஒரு டைரக்டராக அட்லீஸ்ட் சில சமயம் 2-3 பேர்லாம் மீட் பண்ண, அட்லீஸ்ட் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 365 டேஸில் ஒரு 60 டேஸ் தான் நான் வந்துட்டு கதை கேட்காம இருப்பேன், மிச்சம் 305 டேஸ்க்கு நான் கதை கேட்பேன். 2010 இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, 8 ஆச்சு, யோசிச்சு பாருங்க எத்தனை கதை நான் கேட்டுருக்கணும். இட்ஸ் ட்ரூ, ஏன்னா எல்லாரோட அசிஸ்டண்ட்டுமே நான் மீட் பண்ணியிருக்கேன், சங்கர் சார்லேருந்து இப்போ புதுசாக வந்த நலன் சார் வரைக்கும் எல்லாரையுமே நான் மீட் பண்ணிட்டேன். எல்லாரோட அசிஸ்டன்ட் வாங்கினா அவங்களும் மீட் பண்ண, எல்லாரோட அசிஸ்டன்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்கேன், மீட் பண்ணி கதை கேட்டிருக்கேன், செம்ம செம்ம ஸ்கிரிப்ட்ஸும் கேட்டிருக்கேன், சிலதெல்லாம் ரொம்ப நார்மலான ஸ்கிரிப்ட்ஸும் கேட்டிருக்கேன். பட் அதில் படமாக பார்த்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-40 கிட்ட தான் படமாக பார்த்துருப்பேன், அவ்வளோ 4000-40 தான். பிகாஸ் ரியாலிட்டி அப்படி அத்தனை நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இப்போ வரைக்கும் வரல, அது காரணம் ப்ரொடியூசர்ஸையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இன்றைக்கி சினிமா அளவுக்கு பைரசி உடனே வந்துடுது, அவங்களுக்கு ரெவன்யூ தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரிலீஸ் பண்ண முடியல, நிறைய இஷ்யூஸ் இருக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் காரணம் அதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க, அப்போ வந்து நீங்கள் கனாக்காலங்காலங்கள் வந்து இதை காமெடி ரோல் என்னோட கூட பண்ணவங்க, ஏன்னா யாரை நீங்கள் வச்சிங்கனாலுமே உடனே அந்த கணக்கணும் காலங்கள் டீம் தாண்டி அந்த ஷேடு வரும்ன்றதுக்காகவே மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. மேபி நான் ஏதாவது படம் பண்ணி அதோட அந்த சாயல் உடஞ்சி வேறு ஒரு ஹிட்டு பிரேக் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அவங்கள யாருக்கு நான் கூட சேர்ந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேட்டாலும் உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க. இது நான் கொடுக்கறதுக்கு ஆப்வியஸாக ப்ரொடியூசரும் டிரெக்டரும் தான் ஓகே பண்ணுவாங்க, நான் முடிஞ்சளவு ரெஃபர் பண்ணுவேன். அவங்களும் இல்லை கணக்கணும் காலங்கள் டீமில் மோஸ்ட்டாக நான் யாரெல்லாம் பார்க்குறோனோ டேலண்டடாக யார் இருந்தாலுமே நான் ரெஃபர் பண்ணுவேன். யூடியூப்பில் பார்க்குறவங்கள நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், விஜய் டிவி சேனலில் பார்க்குறவங்கள ரெஃபர் பண்ணிக்கிறேன், நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு என் கூட என்னன்னா பெரியவங்க நான் தனியாக ரெஃபர் பண்ணி நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னால் முடிஞ்சளவு நான் பிகாஸ் நான் அப்படி தானே எனக்கே அப்படி தானே கிடச்சிருக்கேன், நிறைய பேர் ரெஃபர் காதல் சொல்ல வந்தேன்னு எனக்கு அப்படி தான் கிடச்சிது. நான் பட்டாளம் பண்ண பிறகு லிங்கசாமி சார் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு பூபாய் பாண்டியன் சார் கிட்ட சொல்லி இது மாதிரி அந்த பையன் நல்லா பண்ணி எனக்கே தெரியாது, அதுக்கப்புறம் பூபாய் பாண்டியன் சார் எனக்கு கூப்பிட்டு அதில் ஹீரோ ஆக்குனாப்பில். ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்னொரு இடத்துல சொல்கிறதுனால தான் நடக்குது. அந்த மாதிரி நாமளும் யாருக்காவது சொல்லும் போது ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகும் கேட்டியாக இருக்காது. நைன்டிஸ் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஸ்கூல் எல்லாமே உங்க ஃபேன்ஸ் அது எனக்கு தெரியும், நான் ஸ்கூல்லேயே நடுவு வச்சேன். இது வேற ஆமா கண்டிப்பாக எப்படி சொல்றது, இப்போலாம் நம்ம ஒரு காமெடி பண்ணனா வடிவல் மாதிரி. ஆக்சுவலி பசங்க ஃபேன்ஸ் தான் எனக்கு நிறைய இருக்கு, பாக்குற மாதிரியே இருக்காது சீரியஸா இருக்கிறது. அதாவது எப்படின்னா ஏதாவது காமெடி பண்ணா இப்போ வடிவல் மாதிரி பண்றான், சந்தான மாதிரி பண்றான் அப்படி சொல்லுவாங்க. ஸ்கூல்ல யாராச்சும் காமெடி பண்ணாங்கன்னா என்ன ஜோவா அப்படின்னு கையில கட்சி போட்டா ஜோவா, சும்மா தான் கையில கட்சிக்கிட்டு விஜய் சார் காதல் சொல்ல வந்ததுக்கு அப்புறம் நடந்தது இல்ல, நான் காதல் சொல்ல வந்து வரதுக்கு முன்னாடி கனாகரன் பண்ணும் போது நடந்திருக்கு. நான் பாய்ஸ் காலேஜ் லாயலாக தான் படித்தேன், பாய்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் மேக்ஸு ஒரு பொண்ணு இருக்காது, நான் தனியாக தான் சர்வை பண்ணி படித்தேன். ஆனால் அப்போ கேர்ள்ஸ் எங்கள் வந்து விஸ்காமில் இருப்பாங்க, இல்லைன்னா பிஏ ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரில் இருப்பாங்க.
ஸோ பிஜி தான் கேர்ள்ஸ் இருப்பாங்க, கோஎடாக இருக்கும். அப்போது பிஜிலேருந்து ஒரு பொண்ணு என்னை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க அக்கா தான், நான் அக்கா தான் முடிவேன். அவங்க வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, அடிச்சிட்டேன் எனக்கு காலேஜில். ப்ரோ எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல ப்ரோ. எனக்கு அப்போல்லாம் நான் ரொம்ப வந்து ஆர்த்தடாக்ஸ், பயங்கர பொண்ணுகிட்ட பேசவே மாட்டேன், ஓடுவேன். என்னை ஜோ கூப்பிட்டு குடுக்குறதுன்னு ஓடிடுவேன் கிளாஸுக்கு. பயம் எனக்கு உண்மையிலே பயம் தான் போகுது. அப்போ பொண்ணுங்கன்னு பயங்கர நர்வஸ், எனக்கு பேசவே வராது, ரொம்ப பயப்படுவேன். கணக்கு 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருசான ராகுவோட சீன்ஸே வைக்க மாட்டாங்க தொடர்ந்து. அப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காதல்ஸில் வந்துட்டு எனக்கு நடிக்கும் போது பிரச்சனை இருந்தது. ஹீரோயினோட நடிக்கும் போது அதெல்லாம் பயங்கர எனக்கு பிரச்சனையாக இருந்தது. அப்போது எனக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணான்னு, ஆக்சுவலி நான் அடிச்சதுக்கானா ப்ரப்போஸ் பண்ணுங்க, ப்ரப்போஸ் பண்ணால் ஐயோ அப்படின்ட்டு ஓடிட்டேன். சிரிச்சிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூஸாக ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் வந்து ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டு, எங்கள் ஹெச்ஓடி அந்த படிக்கட்டில் என் கையை பிடிச்சி நிறுத்துட்டாங்க. நீ சொல்லியே போ, சொல்லலைன்னா விடமாட்டேன்ட்டு. எனக்கு அல்ல ஆயிடுச்சு, ஏன்னா என்ன பிரச்சனைனாலும் சார் நான் பண்ணுவேன், நம்ம ஊரில் நம்பவே மாட்டாங்க, பொண்ணுங்களை தான் நம்புவாங்க. அதுவும் அந்த பீரியட்ல சொல்லவே வேணாம். நான் சொல்கிறது 2006 அப்போ நம்பவே மாட்டானுங்க, என்னென்ன தலையில அடிப்பானுங்க. எனக்கு தெரியும், விடுங்க விழுங்கன்றேன், அக்கா விடுங்கக்கா விழுங்கன்றேன், அக்கான் கூடாது அக்கான் கூடாதுன்னு பொண்ணுன்னு விடுறது. பட் ஷி இஸ் வெரி ஜென்யூன் பர்சன். நான் பாதிக்காது. ஏன்னா ரியல் லைஃப்பில் எனக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ப்ரோ, அதனால இதுக்குள்ளே நான் டிபெண்ட் ஆகி இல்லை. ஆக்சுவலி ப்ரோ சப் ஆக்டிங் அதை தவிர வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன என்ன ப்ரோ? இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது ப்ரோ, ஆனால் எதுவும் பண்ணதில்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான விஷயம் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு திடீர்னு உட்காந்து ஒரு நாள் வந்துட்டு கோடிங் பண்ணுவேன் நான், C++ ஜாவாலாம் உட்காந்து பண்ணுவேன். அப்படி பண்ணி நான் ஒரு வெப்சைட்டே ஆரம்பித்தேன். அந்த வெப்சைட் பயங்கரமாக 300,000 எத்தனையோ ரேங்கில் வந்து நின்றுருக்கு. யூஎஸில் பெரிய ஃபேமஸ் வெப்சைட் DAFCUK.com ஃபுல்லாக ரெமிடிஸ் டிப்ஸ் நிறைய ரீசர்ச் பண்ணி நான் அதை கண்டென்ட்ஸ் பண்ணுவேன். திடீர்னு ஒரு ஒரு வருஷம் அதை பண்ணுவேன், தப்புனு தூக்கி போட்டுருவேன் வேறு ஏதாவது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய படிக்கிறது, லைக் படிக்கிறதுனா புக்கெல்லாம் படிக்க மாட்டேன், பட் ஆன்லைனில் ரீசர்ச் பண்ணி நிறைய கற்றுக்கணுன்ட்டு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணுவேன். ஒவ்வொரு பீரியடு லேர்ன் பண்ணிட்டேன்னா அதை ஓரம் கட்டி வச்சுடுவேன், அது இன்னும் அப்கிரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒன்லி இன் மை ப்ரொஃபஷன், எனக்கு ப்ரொஃபஷனாக இருந்தால் அதை எடுத்து ரொம்ப அப்கிரேட் பண்ணுவேன். மற்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன். ஏன்னா யாருமே இப்போது ஐஃபோன் இருக்குது, ஐஃபோனுக்குள்ளேயே நான் நிறைய அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, கிராக் பண்ணுறது எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். வர எல்லா ஆப்பையுமே யூஸ் பண்ணி இது எதுக்கு யூஸ், என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப் எது எது வேணும்னு கரெக்டாக நான் சொல்லிவிடுவேன். ஐஃபோன் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு எல்லாமே. ஸோ மொபைல்ஸ் நோண்டுவேன், கம்ப்யூட்டர்ஸ் நோண்டுவேன், நிறைய டூர்ஸ் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி நிறைய படிப்பேன். என்னென்ன இருக்குது இப்போ, என்ன ப்ரெசென்ட்ல சிப்ஸ் இருக்குது, இன்னும் என்ன அப்கிரேட் ஆகும், அடுத்து வரப்போது ஆகுமெண்ட் ரியாலிட்டி, ஸோ அது என்ன, இன்னைக்கு ஏன் வந்து மிஷின்லாம் படிக்கிறாங்க, நான் அதை உட்காந்து படிப்பேன், சும்மா கோர்சஸ் படித்து சும்மா தெரிஞ்சு வச்சுப்பேன். அடுத்து என்ன வால்ட் ஆஃப் நாளைக்கு எல்லாமே ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர் இன்னும் 10 இயர்ஸில் இது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க, நான் முன்னாடி யோசிச்சுட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி ஆக்டிங் வந்ததுனா அதுக்கு எப்படி நம்ம ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன். இந்த மாதிரி நிறைய நோண்டி ஃபைன் பண்ணிட்டு இருப்பேன்.
டைம் போடவே தெரியல பிரதர். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஐ ஹேட் அ கிரேட் டைம். மறுபடியும் நாங்கள் வேற லெவலில் பார்க்கணும். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெட் கார்பெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரெட் கார்பெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.